அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இப்போ பார்க்க போகிற கணக்கு ஒரு பையில் ஐந்து வெள்ளை மற்றும் சில கருப்பு பந்துகள் உள்ளன பையிலிருந்து கருப்பு பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவானது வெள்ளை பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவைப் போல இரண்டு மடங்கு எனில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கையை காண்க இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் புள்ளியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடத்தில் அழகு பயிற்சி எட்டில் கணக்கு எண் பத்தாவது கணக்காக வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல கொடுத்திருக்கிற பந்துகளினுடைய எண்ணிக்கையை எடுத்து எழுதிப்போம் வெள்ளை நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க இதை நான் என் ஆஃப் டபிள்யூன்னு குறிச்சிக்கிறேன் அதே போல் கருப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை அவங்க கொடுக்கல சில கருப்பு நிற பந்துகள்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் ஆஃப் பி அப்படின்னு எழுதிக்கிறேன் அந்த சில அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியாது அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இப்போது மொத்தம் உள்ள பந்துகளினுடைய எண்ணிக்கை வேணும் அப்படின்னா இந்த ஐந்தோட இந்த எக்ஸ கூட்டி எழுதணும் ஸோ அதனால ஆஃப் எஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் அஞ்சு அப்படின்னு எழுதியிருக்கேன் இப்போ நம்ம நிகழ்தகவு முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம் கருப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவை கண்டுபிடிப்போம் கருப்பு நிற பந்தாக அப்படின்னா இங்கே பின்னு குறிச்சிருக்கேன் ஸோ பி ஆஃப் பி ஈக்வல் டு என்ஆஃப் பி பை ஆஃப் எஸ் பி அப்படிங்கிறது எக்ஸு

ஸோ இதையும் நாம் தனியாக வச்சுப்போம் இப்போ கேள்வியில் கொடுத்துருக்கிற வார்த்தையை இப்படி எழுதியிருக்கேன் அதாவது கருப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை வெள்ளை நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையை போல இருமடங்கு அவங்க டைரக்டாக எண்ணிக்கைக்கு அப்படி கொடுக்கல நிகழ்தகவுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால பிஎஃப் பி ஈக்குவல் டு ரெண்டு பிஎஃப் டபிள்யூன்னு எழுதியிருக்கேன் வெள்ளை நிற பந்துகளுக்கான நிகழ்தகவை ரெண்டால பெருக்குனா கருப்பு நிற பந்துகளுக்கான நிகழ்தகவு கிடைக்கிது அப்படின்னு இதனுடைய அர்த்தம் ஸோ இங்கே நம்ம ஏற்கனவே கருப்பு நிற பந்தினுடைய நிகழ்தகவை கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் அதை எடுத்து எழுதிக்கிறேன் அதே போல் வெள்ளை நிற பந்துனுடைய நிகழ்தகவை கண்டுபிடிச்சிருக்கோம் அதையும் எடுத்து எழுதிக்கிறேன் இங்கே கீழே பகுதியில் ரெண்டுமே எக்ஸ்ப்ரெஸ் அஞ்சாக இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணிடலாம் ஸோ பேலன்ஸ் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் அஞ்சு மட்டும் இருக்கும் ஸோ ரெண்டையும் அஞ்சையும் பெருக்குன்னா பத்து கிடைக்கும் எக்ஸ் அப்படிங்கிறது தான் நான் கருப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையாக எடுத்துருக்கேன் கேள்வியும் அவங்க கருப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கையை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கருப்பு நிற பந்துகளினுடைய எண்ணிக்கை பத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்